கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. பூவினிலே துளித்தேனை புகுத்தி வைத்ததாரோ, பூமியினை பம்பரமாய் சுழற்றுவதும் யாரோ, நாவினிலே நடமாடும் தமிழே அவள் பேரோ, நல்லவர்கள் நெஞ்சம்தான் அவள் வாழும் ஊரோ. நாவினிலே நடமாடும் தமிழே அவள் பேரோ, நல்லவர்கள் நெஞ்சந்தான் அவள் வாழும் ஊரோ. கோவிலிலே தெய்வங்கள் குடிகொண்டதெல்லாம் குமரி அவள் கொஞ்சு மொழிதனம் பருகத்தானே. கோவிலிலே தெய்வங்கள் குடிகொண்டதெல்லாம் குமரி அவள் கொஞ்சு மொழி தினம் பருகத்தானே. மாவலிமை கொண்ட எங்கள் மகாராணி தன்னை மக்கள் தொலைக்காட்சி என்னும் மன்றினிலே காண்போம். அனைவருக்கும் வணக்கம். இன்று தேனாற்றங்கரையில் நாம் இருக்கக்கூடிய இடம் அல்லது எடுத்திருக்கின்ற பாடல் மிக மிக முக்கியமான ஒரு பாடல். வணக்கம் வைத்திலிங்கன் ஐயா. வணக்கம் டாக்டர் சுந்தர். வணக்கம். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டி ஓர் கடலிற் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்ற பாட்டு. காலத்தால் அழிக்க முடியாத எந்த அழிவையும் தடுக்கக்கூடிய ஒரு அமரத்துவம் பொருந்திய அப்பர் சுவாமிகளுடைய பாட்டு. சொல் துணை வேதியன். சொல்லளவான வேத முதல்வன் பொருள் வடிவானவன். சொல் துணை வேதியன். வேதம் சொல்லளவாக மட்டுமில்லை, நமக்கு பொருளளவாகவும் இருக்கு. சொல்லும் சொல்லின் துணையுமாக இருக்கிற வேதியன். ஆக சொல்லின் சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவர்கள். அதான் சொல்லின் துணை. அது ஒன்று. இரண்டாவது அவன் சோதி. அவன் சோதி என்பது என்னன்னு பின்னால அருள் பிரகாச வள்ளலார் சோதி 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 என்று ஒவ்வொரு பாட்டிலும் வலியுறுத்துவார். சோதி என்பது அறிவு, ஞானம். ஏன்னா சோதி என்றால் இருளை தள்ளி ஒரு பொருளை விளங்க வைப்பது இல்லையா. ஞானம் அழிவடைகின்ற பொருளை எல்லாம் தள்ளி புறந்தள்ளி அது மட்டுமாக இருக்கும் அனுபவத்தை நமக்கு காட்டுவது. எப்படின்னா கை உள்ளங்கையில் வைத்த பொருள் போல காட்டுவது பண்ண போல. அதனால சோதி என்பது அறிவே ஞானமே, வேற ஒன்றும் இல்லை. வானவன். வானவன் என்பதற்கும் அந்த சொல்ல ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா அது கூட ஒளிதான். ஒளிதான். விண் ஆகாசம், காசம்னா ஒளி சம்ஸ்கிருதத்திலே, அதுதான் காசம். காயம் என்ற தமிழ் சொல்லுக்கும் அதுதான் பொருள். ஒளின்னு தான் அர்த்தம். சோதி மாணவன் என்பதே ஒரு பொருளை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி ஒரு பொருள் பன்மொழின்னு கூட சொல்லலாம். மாணவன் என்பது எல்லாருக்கும் மேலானவன் என்கிற பொருள். இருந்தாலும் ஒளி உடம்பு உடையவனுக்கு மாணவன் பேர். பொன் துணை திருந்தடி. பொற்றுணை துணை திருந்தடி. பொன் 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 போன்ற அடி நவளம். ஆமா, வேற ஒண்ணு. துணை என்பது வேற்றுமை உருபுன்னு சொல்லுவோம். திருந்தடி என்ன? திருந்தடி நம்மை திருத்துகிற அடி ஒண்ணு. திருத்தமா இருக்கக்கூடிய அழகான அடி. செய்வன திருந்தச்சை அந்த திருந்தவன் அழகு. அது பொருந்துமா ஐயா? செய்வன திருந்தச்சைன்னு சொல்றாங்க அந்த திருந்த இங்க போது. அழகாச்சை இல்ல. அழகாச்சை அழகு திருந்தடி. அதை கைதொழ பொருந்த கைதொழ பொருந்த கைதொழ பொருந்த கைதொழ
ரெண்டு கையும் அப்படி சேரும் பொழுது இதயமே ஒடுங்கிரும் மனம் ஒடுங்கிரும் அதோட இல்ல அந்த பொருந்துதல் என்பது கருத்து அவனிடத்திலே பொருந்த வேண்டும் ஆமா ஆமாமா ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லை கண்ணதாசன் பாட்டு அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லை என்பர் அப்ப பொருந்த கை கூப்புகிற பொழுது அவனிடத்தில மனம் போன்ற இங்க கை கூப்புறோம் அப்போ என்ன நம்ம கொல்ல வருகிறவன் கூட கை கூப்புவோம் காந்திக்கு கோட்சே கூப்பின மாதிரி தொழுத கையுள்ளும் படையொடுங்கும் அங்கதான் இருக்கு எல்லாமே மகேந்திரவர்மன் அது கிளப்பி விட்டார் அவன் நல்லவன் தான் இந்த அட்வைசர்ஸ் பண்ண வேலை ஐயா அவர்கள் வேற்று சமயத்தவர்கள் கல்லிடோ கல்லினோடு என்னை பூட்டி அமன் கையர் ஒல்லை நீர்புக நூக்க என் வாக்கினால் நெல்லு நீழ்வயல் நீலக்குடியரன் நல்ல நாமம் நவிற்றி உயிர்ந்தேன் அகச்சான்று அவரை சொல்றார் நெல்லி நீழ்வயல் இன்னைக்கு போனாலும் அது நெல்வயல் அப்படி சூழ்ந்திருக்க பார்க்கலாம் அப்படி கற்றுனை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாய பெரிய துணை நற்றுணை என்பது பெருந்துணைன்னு அர்த்தம் பெருந்துணை நல்லன்னா பெருசு பெருசு நல்ல பாம்புன்னா பெரிய பாம்பு ஆமா வேற விதத்துல அது நல்ல இல்லையே அதே சொல்லுவாரு கிராமத்துல பெருசு வந்தது பெருசு வந்து தான் சொல்லுவாங்க நல்ல பாம்பு கிராமத்தார்கள் பெருசு வந்தது பெருசு வந்தது நல்ல பாம்பு நல்ல பாம்பு பெரிய பாம்பு இருக்கிறதுல பெருசு போட்டாலும் அதனுடைய எஃபெக்ட் பெருசு இந்த அமரத்துவம் வாய்ந்த அமர நிலை தருகின்ற அப்பருடைய இந்த பாடல் கேதார கவுளை ராகத்தில் அமைச்சிருக்காங்க கேதார கவுளை என்பது ஹரிகாம்போஜி ஜன்யம் சரி சரி மாபனீச சாநிதப மகரீச வரும்போது எல்லா ஸ்வரங்களும் இருந்தாலும் ஆரோகணத்தில் ரெண்டு ஸ்வரங்கள் இல்லை என்ன ஸ்வரங்கள் இல்லை சொல்லுங்க ஆத்த கண்டேன சரிமா பனிசானா காந்தார இல்லை தெய்வதம் இல்லை ரிபா மகரீ நம்ம இசையை பார்த்தீங்கன்னா என் ஒரு ஸ்வரத்தை வச்சுட்டு அந்த ஃப்ரேஸுகள் அந்த என்னெல்லாம் அந்த முக்கியமான ஃப்ரேஸ் இருக்கோ அதை வச்சு பாடுறது தான் ராகமே ரே ரிபா மகரீ மகரே சச நீ சரே ச நீ தப பனி சரே ரே மக ச ரே ம பப சா நீ தப பனி சரே ரே ரே மகரே ரே பா மகரே சச நீ சரே ச நீ ச நீ தப ரீ ச நீ தப ஆனந்த நடனமா இருக்காது பாட்டே இருக்காது என்ன ஆனந்த நடமிடும் பாதன் பொன்னம் பலவான சீதம்பர நாதன் ஆனந்த நடமிடும் பாதன் அருமையான ஒரு ராகமா இருக்குது இந்த அருமையான பாடலை திரு சுனில் கார்கேயின் பாட கேட்போமா திருச்சிற்றம்பலம் சொற்றுனை வேதியின் சோதிவானவன் சொற்றுனை வேதியின் சோதிவானவன் சுற்றுனை வேதியும் சோதிவானவன் பொற்றுனை தீர்ந்தழி பொருந்த கை தோழ சுற்றுனை வேதியும் சோதிவானவன் பொற்றுனை தீர்ந்தழி பொருந்த கை தோழ சோதிவானவன்
கட்டுணை பூட்டி ஓர் கடலில் நமச்சிவாயவே நற்றுணையாவது நமச்சிவாயவே நற்றுணையாவது நமச்சிவாயவே 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 கேட்டோம் இல்லையா கேதாரகோளை, அது என்ன பண்ணு, என்ன ராகம்? காந்தார பஞ்சமம் என்கின்ற பண்ணை கேதார கோளத்தில் பாடிக்கொண்டு வருகிறோம். ஓ, அது ஒரு மரபாக பல காலமாக பின்பற்றப்பட்டு வருகிறது. ஆனால் அதுதான் அதுன்னு சொல்ல முடியாது. ரொம்ப சட்ட நுணுக்கமாக இருக்கையா உங்களுடைய வாக்கிய அமைப்பு. ஏன்னா தெளிவுபட நமக்கு வந்து ஆதாரங்கள் இல்லை. இந்த பாட்டுக்கு நாளைக்கு அது மாறக்கூடும் ஆராய்ச்சியில். இந்த பாட்டுக்கு சங்கதி போட்டு நிரவல் ஸ்வரம் பாடி பண்ணலாமா? அரங்கிசையாக செய்கிற பொழுது பண்ணலாம். ஆலயத்தில் பண்ணுவது மரபல்ல, மரபல்ல, அது நல்லதும் அல்ல. அரங்கிசையில் பண்ணலாம், தவறில்லை. அதான் ஒரு ஒரு வரியை எடுத்து எடுத்து நிரவல் பாடி ராகத்தினுடைய விஸ்தாரம் நல்ல இடத்துல எடுத்து நிறைவு பண்ண வேண்டும், நிரவல் பண்ண வேண்டும். விரிக்க வேண்டிய இடம் அரங்கம், ஒடுங்க வேண்டிய இடம் ஆலயம். ஆலயம் அங்கே போய் உங்களுக்கு வந்து ராக ஸ்வரமெல்லாம் பண்ணுவது நல்லதல்ல. சரி, அருமையான ஒரு விளக்கம், நல்ல கருத்து. ஐயா, திருப்பழனம் போலாமா? நன்றாக போகலாம். திருப்பழனம் போலாமான்னு கேட்டுட்டு என்ன தவிர, அது எங்கே இருக்குன்னு நீங்கள் தானே சொல்லணும். திருவையாற்றுக்கு அருகில் இருக்கிறது. திருவையாறு கும்பகோணத்திலிருந்து திருவையாறு போகிற வழியில் திருவையாற்றுக்கு பக்கமாகவே ஒரு 4-5 கல் அளவில் திருப்பழனம் இருக்கிறது. ஒருத்தரும் போய் வழிபடுவதில்லை என்பது தான் ஒரு பெரிய குறை. ஓ, அவ்வளவு. ஆனால் அதுக்கு பக்கத்தில் ஒரு 1.5 மைல் திங்களூர்னு ஒன்று ஊர் இருக்கு. அங்கே சந்திரன் வழிபட்ட இடம். சந்திரனை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறார்களே ஒழிய பெருமானை கும்பிட்டு யாரும் வருவாங்க. திருப்பழனத்தை ஒருத்தரும் மதிப்பதில்லை. திருப்பழனத்து பெருமானிடம் ஒரு பழமையான கோவில், ரொம்ப பழமையான கோவில். கும்பாபிஷேகம் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் பிறப்பனே அங்கே யாரும் வருவதில்லை. குருக்கள் ஒருத்தர் திருவையாத்துலேருந்து வந்துட்டு போகிறார் ஒரு நாளைக்கு ஒரு தர. பல பழங்கோயிலுடைய நிலைமை அப்படித்தான் இருக்கு. எல்லாம் பாடல் பெற்ற திருத்தலங்கள், பாடல் பெற்ற அருமையான அற்புத திருத்தலங்கள். இங்கே பார்க்கலாமா இந்த ஒரு பாடல்? நிறைய பாட்டு இருக்குது. சொன்மாலை பயில்கின்ற குயிலினங்காள் சொல்லீரே, தூது மாதிரி இருக்கு ஐயா பாட்டு. சொன்மாலை பயில்கின்ற குயிலினங்காள் சொல்லீரே, பன்மாலை வரிவண்டு பண்மிழற்றும் பழனத்தான், முன் மாலை நகு திங்கள் முகிழ் விளங்கு முடிச்சென்னி, பொன்மாலை மார்பன் என் புதுநலம் உண்டு இகழ்வானோ. அப்பா அங்கதான் வச்சார். ஒரு அற்புதமான பாட்டு. ஒரே ஒரு முறை அந்த வரியை மட்டும் திரும்ப சொல்றேன். பொன்மாலை மார்பன் என் புதுநலம் உண்டு இகழ்வானோ. சொல்லுங்க. பொன்மாலை மார்பன்னா பொன்னாபரணம் அணிந்திருக்கிறவன். சரி, இப்ப பரமேஸ்வரன் புலித்தோலையும் பாம்பையுமே போட்டுக்கிட்டு அலையதான்னு நினைக்கப்படாது. அது ஒரு கோலம், சமயத்தில் அப்படி இருப்பான். ஆனால் அவன் ரொம்ப அழகாக பொன்னார மாறுவன் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவன் சுந்தர், உங்கள் பேர் சர்வாங்க சுந்தரம். அவன் மதுரையில் அதுக்கு அதுதான் பேர். அவனுக்கு சுந்தரேஸ்வரன், சுந்தரேஸ்வரன் பேர், அழகன். அதனால் அப்படிப்பட்டவனே ஒரு பெண் காதலிக்கிறான். இது பாடுறவர் 80 வயசுக்காரர். 80 வயசுக்காரர், அதுவும் துறவி
கல்யாணமே பண்ணிக்காத அது எங்களுக்கு நல்லா புரிஞ்சிக்க முடியுது ஐயா அது தெரிஞ்சிக்கணும் இளையவர்கள் தெரிஞ்சிக்கணும் ஆமா அது ஐயன் புதுநலம் உண்டு இகழ்வானோ அப்படி என்னன்னா ரொம்ப மனப்பருவத்தில் இருந்து வாளிப்போட இல்லையா அந்த பருவத்திற்குள்ள வேட்கைகளோடு இருக்கிற ஒரு பெண் என்னுடைய இளமையை நுகர்வதற்கு அவனுக்கு என்ன தடை கேட்குற காதல் வயப்பட்டவளாக முன்னாலே நகு திங்கள் அதான் அந்திப்பிறை அந்திப்பிறை தான் அழகு அந்த அந்திப்பிறை ரொம்ப அழகா இருக்கும் அதான் தலையிலே சூடி இருக்கிறான் இரவு நிலாவோட அந்த அந்தி மயங்கும் நேரத்தில் வருகிற நிலா தான் அழகு அதனால அந்திப்பிறையை அணிந்திருக்கிறான் ஜடையில முன்மாலை நகு திங்கள் நகுனா ஒளி ஒளி நகு திங்கள் அந்த முகழ் முகழ்னா அது அப்பதான் அரும்பு அரும்புகிறது மொட்டு மலராகும் சந்திரனுடைய அரும்புகிறார் முகழ் திங்கள் முடி விலங்கு முடி சென்னி முடி சென்னி தலை அதை உடைய பெருமான் ஆமா அவன் தலைய ஜடாபாரத்தினுடைய அழக சொல்றார் என் பொன்னார மார்பன் பொன்னாலை மார்பன் என் புதுநலம் உண்டு இகழ்வான் அதாவது இவளை அனுபவித்து விட்டு அப்புறம் வேண்டாம் தோண்டிடு வேண்டான்னு இல்ல மறந்துட்டான் மறந்துட்டான் வரதே கிடையாது அப்படி குற்றச்சாட்டு அது குற்றச்சாட்டு அந்த பெண்ணினுடைய குற்றச்சாட்டு மறந்துட்டான் அவன் மறக்கல இவளுடைய எண்ணம் நினைப்பு அப்படி ஐயா இதுக்கு தூண்டு பல வேலை உள்ளவன் எப்ப பார்த்தாலும் இங்கேயே சுத்தி கொண்டு இருக்க முடியாது அதனால அவளுக்கு அந்த நினைப்பு பாட்டினுடைய துவக்கம் கூட ரொம்ப அழகு உங்க உங்களுடைய நீங்க இசைக்கலைஞர் உங்களுக்கு சொன்மாலை பயில்கின்ற குயிலின் அங்காள்ங்கிறார் குயிலுக்கு ஐயா கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர்பட வேணும் நான் பாரதி மூணு நோட்டு இருக்கு குயிலுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இப்படி ஒன்று அப்படி ஒன்று அப்படி ஒன்று அந்த மாதிரி மூணு நோட்டு இருக்கு அது ஒரு வரிசையில் தான் அதனுடைய குயிலுடைய ஓசை வந்து அமையும் அது அமைஞ்ச நோட்டு அது வந்து உணர்ந்து அது சொல்லக்கூடிய ஒரு இசை அல்லன்றதை அழகாக சொன்மாலை பயில்கின்ற குயிலின் அங்காள் சொல்கிறாரு இது வந்து ஆரபி ராகத்தில் அமைந்திருக்கிறது ஐயா ஆரபி ராகம் வந்து சங்கராபரணத்துடைய ஜன்யம் எல்லா ஸ்வரங்களும் அவரோகணத்தில் வரும் போகும்போது கிட்டத்தட்ட இந்த கேதாரகுளம் மாதிரி தான் அஞ்சு ஸ்வரங்கள் தான் இந்த நிஷாதத்தை தெய்வத்தோட ரீப்ளேஸ் பண்ணணும் அவ்வளோதான் சரி மா பத சாநிதாவும் ஆனால் அந்த அவரோகணத்தில் பாடின விதம் பார்த்தீங்கன்னா அந்த நீ ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே போல காந்தாரமும் ரொம்ப கம்மியாக இருக்கும் மாலை நிறைய நிற்கலாம் தாலை நிற்கலாம் ஆனா காந்தாரத்துல நிக்க மாட்டோம் மகானா வேற ராகம் போயிடும் பஞ்சரத்னத்துல வருது இந்த அப்பருடைய இந்த தூது பாடலை நம்முடைய இதயத்தை இடைவிடாமல் தன்னுடைய இனிய குரலால் கொள்ளையடித்து கொண்டிருக்கும் திருநிறை செல்வி கீர்த்தனாவின் குரலில் கேட்போமா திருச்சிற்றம்பலம் சொன்மாலை பயில்கின்ற குயிலினங்காள் சொல்லீரே சொன்மாலை பயில்கின்ற குயிலினங்காள் சொல்லீரே சொன்மாலை பயில்
பன்மாலை கரிவண்டு பன்மாலை வரிவண்டு பல்மாலை வரிவண்டு பன்மாலை வரிவண்டு பன்னிழற்றும் பழனத்தார் பன்மாலை வரிவண்டு பன்னிழற்றும் பழனத்தார் நகு திங்கள் முகிழ் வளரும் முடி சென்னி பொன் மாலை மார்பன் பொன் மாலை மார்பன் மார்பன் என் புது நல முண்டிகள்வானும் பொன் மாலை மார்பன் என் புது நல அப்பர் சுவாமிகள் இப்படி தூது சொல்லி சிவனை வணங்கியது நம் சார்பிலும் என்று கொண்டு, ஒருபோதும் சிவன் நம்மை மறவான், நாம் சிவனை மறவோம், தமிழ் நம்மை மறவாது என்று கூறி உங்கள் இருவரையும் வணங்கி அமைகிறேன். வணக்கம், மீண்டும் சந்திப்போம். ஓடும்